ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக் நிகழ்ச்சியில் நவக்கிரக ஆதிபத்தியங்களை பற்றியும் நவக்கிரக சிறப்புகளை பற்றியும் அந்த நவக்கிரக திசா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பொறுப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு பகவானுடைய சிறப்புகளை பற்றி பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விதி தான் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக அனைத்து ராசிகளுக்குமே அணு விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் மட்டும்தான் சாதாரண ஒரு திருமணம் பண்ணுறதற்கோ ஒரு சுபகாரியம் செய்வதற்கோ ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கோ எந்த ஒரு நற்காரியங்கள் ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களை செய்வதற்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் குரு பலமாக இருந்துட்டு இருக்கணும் இந்த குரு பலம் ஒன்று இருந்தாலே போதும் குடும்பத்தில் மற்றவனுடைய ஆறுதலோ மற்றவனுடைய பலமோ இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல குரு பலம் உள்ள ஒருவர் வந்து மிகப்பெரிய அனுகிரகமாக மற்றவர்களுக்கு அனுசரணையாக மற்றவர்கள் அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய மன்னவராக மன்னவர் என்று சொல்லக்கூடிய அரசனாக வாழக்கூடிய தகுதி அதிகமாகவே கிடைக்குது அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திர சம்பந்தப்பட்ட உண்மையான விதி அந்த வகையில் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் பதினாறு வருஷம் என்று சொல்லக்கூடிய பதினாறு வருடங்கள் ஆதிபத்தியம் பெறக்கூடிய தகுதி குரு பகவானுக்கு மட்டுமே உண்டான மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதாவது கிராமப்புறங்களில் ஒரு சுபகாரியம் பண்ணாங்களே வைங்களே ஒரு உதாரணமாக ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைங்க அந்த திருமணத்தில் வந்து எத்தனையோ பேர் எவ்வளவு வாழ்த்து கொடுத்தாலும் இந்த வாழ்ந்து முடிந்த பெரியவங்க அனுபவப்பட்ட பெரியவங்க வந்து சொல்லக்கூடிய வாழ்த்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்ருக்குது ஒன்பது நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் அந்தந்த வயசில் கொடுக்கக்கூடிய அருமையான தகுதி குரு பகவானுக்கு உண்டான பெருமையான சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குரு பகவானுடைய சிறப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு மன்னவன் பொன்னவன் அப்படிங்கிற சிறப்பு இருக்குது அதே சமயத்தில் புத்தர காரகர் அப்படிங்கிற சிறப்பும் வந்துகிட்டு இருக்குது ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய நிலைமையை பார்த்தா தான் பாக்கியம் இருக்குதா இல்லையா ஆனா பொன்னா அழகானதா ஆயுள் தீர்க்கமானதா உபயோகமானதா உபத்திரவமானதாங்கிற விஷயத்தையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒருவருக்கு வந்து மன்னவன் அப்படிங்கிற அரசு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அரசு பதவி கிடைக்கக்கூடிய உலகத்தையே ஊரையே கட்டி காக்கக்கூடிய ஊருக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய தகுதியை பார்த்தாலே போதும் அதே மாதிரி பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து ஒருவருக்கு தங்க நகைகளை ஆப அதாவது ஆடை ஆபரணங்களை வைர வைடு வைடூரியங்களை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த குரு பகவானுடைய நிலைமையை பார்க்கணும் ஜாதகத்தில் இந்த மாதிரியான சிறப்புகள் பெற்ற இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறத விட எந்த இடத்துல வந்து கெடுதல் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையாகவே நம்ம பயன்படணும் நன்மையை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறத விட பொதுவாகவே குரு பகவான் ராசிக்கு வரும் பொழுது இருக்கிற பனிரண்டு கடக ராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது உச்சம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக கிடைச்சிருது ஒன்று பகவான் சிம்ம ராசியில் இருந்தார் ஒரு ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சிம்ம ராசியில் இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சிம்ம ராசியில் குரு இருக்கும் பொழுது அந்த சிம்ம ராசி சிம்மாசனம் போட்டு உட்கார வைப்பார் சாஸ்திர விதி இது நமக்கு இல்லை அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் புராண காலங்களில் ரிஷிகளுக்கும் மிகப்பெரிய தத்துவ தவ பகவானுடைய ஆதிக்கத்தில் அதே மாதிரி இந்த மாதிரியான சிறப்புகள் பெற்ற இதே குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் மகர ராசியில் இருந்தார் இந்த மகர ராசியில் குரு பகவான் பொழுது அந்த குரு பகவான் பலம் இழந்து நீச்சம் அமைப்புக்கு போயிடுறாரு நம்ம பொதுவாகவே வந்து சாதாரணமாக மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் இரண்டு நாள் வந்து சந்திர பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது சந்திராசிரமம் அப்படின்னு நினச்சி தேவையில்லாமல் பயந்துட்டுருக்குறோம் ஆனால் சந்திராசிரமம் அப்படிங்கிறத விட இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல மறைஞ்சார் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நிறைய கஷ்ட காலங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம மறந்துட வேண்டாம் அதே மாதிரி மகர ராசியில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கு வந்து புத்திர பேர் அப்படிங்கிறது வந்து தடை தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படி புத்திர பாக்கியம் கிடைச்சால் கூட பெண் குழந்தைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சிறப்பு அதை மீறி ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த ஆண் குழந்தை கிடைக்க வேண்டிய நன்மையோ பெருமையோ ஆறுதலோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு அப்போது இந்த மாதிரி குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பாதகமாக இருந்தாலும் சரி அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லது தான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா எல்லோருமே நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இருந்துகிட்டு இருப்போம் ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷாளுக்கு தனம் அப்படிங்கிற பணம் கிடைக்கணும் அப்படின்னா தன காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்ததுனா தான் நம்ம தனம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும் நம்ம எவ்வளவு தான் கலசம் வச்சு எவ்வளவுதான் பூஜை பண்ணி எவ்வளவு தான் பிரார்த்தனை பண்ணி எவ்வளவு விரதம் இருந்து எவ்வளவுதான் மந்திரத்தை சொன்னாலும் இந்த தனகாரகன் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் விஷயத்தை இந்த உங்களுடைய மனசுக்கு எடுத்து வைக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய ஒருவேளை சாதகமாக அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த குரு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது வார நாட்கள் வியாழக்கிழமை நாளில் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆலங்குடி என்ற திரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய தட்சிணா வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் எப்போதுமே குரு பகவான் கோயிலுக்கு போகும் பொழுது குடும்பத்தோடு போகிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வம்சாவளி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய வழிபாடு வந்து வியாழக்கிழமை நாள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வச்சுக்கலாம் அது வருஷம் ஒரு முறை போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம் அது எல்லாமே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடுன்னு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து இந்த அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே நாளில் தட்சிணாமூர்த்தி சம்மந்தப்பட்ட தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தில் வந்து உங்களுடைய பெயருக்கு அர்ஜனை பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லதே பண்ண முடியாது அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் வியாழக்கிழமை நாளில் முருகர் வழிபாடோடு சேர்ந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறோம் ஒன்று அதுவெல்லாம் அது அல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவானுடைய திருத்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று வரும் அது ஒன்று இதை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுத் தந்த ஆசிரியர்னு சொல்லும் இல்லையா பெற்று தந்த பெற்றோர்களை விட கற்றுத் தந்த ஆசிரியர் வந்து இந்த கலிகாலத்துக்கு நன்மையாக வந்துகிட்ருக்குது அந்த ஆசிரியரை வந்து நீங்கள் வந்து வணக்கம் போட்டு வழிபாடு வச்சுக்கிறீங்க வணக்கம் போட்டு நீங்கள் வந்து அவங்க வரவிருக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த ஆசிரியருடைய மனம் கோணாமல் நடந்துக்கிறது அவரை வந்து வருஷம் ஒரு முறை சந்தித்து அவர் அவருடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது இதுவெல்லாம் சிறப்பாக வந்துட்டு இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு கல்வி கற்று தந்த ஆசிரியர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் வந்து அதாவது எத்தனையோ சூழல்களில் எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை போதிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து போதனை பண்ணவங்களும் உங்களுக்கு வந்து அதாவது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு உதவிகளை செஞ்சவங்களுமே குரு தான் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அது சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் முன்பின் தெரியாத நபராக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம் அவங்க மூலமாக கூட ஒரு சில சிறப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த மாதிரியான அருகதையில் உள்ள அத்தனை பேருமே குருவாக அன்பாக ஏற்று அவங்கள மனசார உங்கள் மனசுக்குள்ள மதித்தாலே இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகமாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுப கிரகமாகவே இருந்தால் கூட இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பாதகமாகவே இருந்தால் கூட இதே குரு பகவான் உங்களுக்கு சுப கிரகம் அப்படிங்கிறதுக்கு மேலே அனுகிரகமாக உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவை வணங்கும் பொழுது பல கோடி நன்மைகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையாக சொல்லி ஒரு ஒரு யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே